அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்றைக்கி நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோன்னா, தற்போது வந்து தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெற இருக்குது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் இதுவரைக்கும் விண்ணப்பித்த நபர்களுடைய வேட்பாளருடைய சுருக்க விபரத்தை, அவங்களுடைய தகவல்களை எப்படி ஆன்லைனில் பார்க்கலாம், மற்றும் தேர்தல் எந்த நாளுக்குள்ளே வாபஸ் வாங்கணும், எனக்கு தேர்தல் நடக்க போது எனக்கு என்ன போகிறாங்க, இந்த இரண்டு தகவல்களை இந்த காணொலியில் நான் விளக்க இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன என்ற கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக இருக்குது. கிராம சபை சட்டம் சம்மந்தப்பட்டது, குடும்ப அட்டை சம்மந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்மந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனை சம்மந்தமான காணொலிகள், COVID-19 அரசு திட்டங்கள் குறித்த காணொலிகள், உள்ளாட்சி தேர்தல் குறித்த காணொலிகள், GPDP குறித்த காணொலிகள், RTI குறித்த காணொலிகள், கிராம சபை தொகுப்பு சம்பந்தமான காணொலிகள். டைம் கிடைக்கும் போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே கண்டனுக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்தால் தற்போது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், அதாவது பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சிக்கான வார்டு உறுப்பினருக்கான தேர்தல் நடைபெற இருக்குது. தற்போது வந்து ஆன்லைனில் இன்றைக்கு தான் லாஸ்ட் டேட்டு, அந்த அதாவது வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு இன்றைக்கி தான் இறுதி டேட்டுங்கிறத அனௌன்ஸ்மெண்ட் ஏற்கனவே எல்லோரும் தெரிந்த ஒன்று. அந்த விவரத்தை பார்த்துட்டு எப்படி அந்த வேட்பாளருடைய சுருக்க விவரத்தை ஆன்லைனில் எடுக்கலாங்கிறத நம்ம கிளிக் பண்ணுவோம். தேர்தல் அட்டவணையை கிளிக் பண்ணிட்டேன். மனுக்கள் பெற ஆரம்பித்த தேதி வந்து 28/1. இன்னைக்கு இறுதி நாள் வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய இறுதி நாள் வந்து 4/2, அதாவது இன்று இன்னைக்கு வரைக்கும் கடைசி நாள் கொடுத்துருக்காங்க. ஆய்வு பண்ணுறது நாளைக்கு பண்ணுறாங்க 5/2, திரும்ப பெறுறது 7/2, பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதிக்குள்ளே திரும்ப பெறன்னா வாபஸ் வாங்கிடணும். வாக்கு இன்னைக்கு எலெக்ஷன் இன்றைக்கி நடக்குதுன்னா 19ஆம் தேதி நடக்குது. வாக்கு எண்ணிக்கை பண்ணுறது 22ஆம் தேதி. எல்லா இதுவும் முடிக்கப்படுறது வந்து வாக்கு அந்த தேர்தல் நடவடிக்கை எல்லாம் முடிவு பெற நாள் வந்து 24. தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்டு உறுப்பினர்களின் முதல் கூட்டம் பதவியேற்பு நாள் வந்து March 2nd. மறைமுக தேர்தல்கள் மூலம் மாநகராட்சிகளுக்கான மேயர், துணை மேயர், நகராட்சிகளுக்கான தலைவர், துணைத் தலைவர்லாம் தேர்ந்தெடுக்கிறது வந்து March 4th. இப்போ வந்து நம்ம வந்து வேட்பாளருடைய சுருக்க விவரம் மேலே வந்து முதலிடத்தில் ஹெட்டிங்காக தான் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து மாநகராட்சி வார்டு உறுப்பினர், நகராட்சி வார்டு உறுப்பினர், பேரூராட்சி வார்டு உறுப்பினர் தனித்தனியாக இருக்குது. இன்னும் முழுசும் அப்டேட் பண்ணலை. ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து ஒரு சில இதுன்னு அப்டேட் பண்ணாமல் இருக்குது. நான் இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தை கிளிக் பண்ணியிருக்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேரூராட்சியில் அகத்தீஸ்வரம் அந்த வில்லேஜை கிளிக் பண்ணியிருக்கிறேன். 12th வார்டை கிளிக் பண்ணுறேன். 12th வார்டில் இத்தனை பேர் போட்டிக்கிடுறாங்க. கட்சி நேமும் குறிப்பிட்டிருக்காங்க, அவங்களுடைய பெயர் வயது குறிப்பிட்டிருக்காங்க. சுயேட்சை வேட்பாளர்னால் சுயேட்சை வேட்பாளர் குறிப்பிட்டிருக்காங்க. சுயேட்சை வேட்பாளர் 2 பேர் நிற்கிறதா, 3 பேர் இந்த இதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு சில பகுதிகளுக்கு அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. நாளைக்கு ஈவினிங்குள்ளே மேபி கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவாங்க நான் நம்புகிறேன். ரைட் சைடில் இதில் டவுன்லோடு இருக்குங்களா, அது கிளிக் பண்ணுங்கள். கேப்சா கோட் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு ஷோ ரிசல்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஃபைல் டவுன்லோட் ஆகிட்டு அதை ஓப்பன் பண்ணுறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அகதீஸ்வரம் பேரூராட்சியில் 12வது வார்டுக்கு போட்டியிடக்கூடிய ஒரு நபர். இவங்களுடைய பெயர் அரசு, அதாவது Form 3A, அதில் வந்து ஷார்ட்டாக அவங்க குடும்பத்தை பற்றி தகவல், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அசட் அசையும் அசையா சொத்துக்கள் விவரத்தை தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. வார்டு எண் 12க்கான பேரூராட்சி தேர்தல், அவங்களுடைய பெயர் இங்கிலீஷில் குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் கணவர் பெயர் இல்லை, தந்தை பெயர் குறிப்பிட்டிருக்காங்க. அவங்களுடைய வேட்பாளரின் வாக்காளர் அடையாள எண் என்னங்கிறது இதில் குறிப்பிட்டிருக்காங்க. அவங்களுடைய வயது என்ன, காஸ்ட், அது குறிப்பிட்டிருக்காங்க. அவங்களுடைய முழு முகவரி குறிப்பிட்டிருக்காங்க, ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும். சுயேட்சையில் இருக்காங்களா இல்லை கட்சி ரீதியாக இருக்காங்களாங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க.
வேட்பாளர் பேர் வந்து அந்த வேட்பாளர் பட்டியலில் இருக்கிறத உறுதிப்படுத்திக்கிடணும். அதை ஏற்கனவே பண்ணியிருப்பாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அகதீஸ்வரம் பேரூராட்சியில் வார்டு 12 பாகம் 1 144 வரிசை எண்ணில் அவங்க பேர் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. அவங்களுடைய கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் குறிப்பிட்டிருக்காங்க. முன்மொழியோரின் பெயர், அவருடைய வாக்காளர் அடையாள அட்டை எண், முன்மொழியோருடைய பெயர் எந்த இதில் இருக்குதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அவங்களுடைய அதிகபட்ச கல்வி தேதி குறிப்பிட்டிருக்காங்க. அவங்களுடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினருடைய பெயர், அவங்க பேர், அவங்க மனைவி பெயர், அவங்க குழந்தைகள் சார்ந்த பெயர், அவங்களுக்கு பேன் கார்டு இருந்ததுன்னா அவங்க பேன் கார்டு, கடைசியாக வருமான வரி எப்போ தாக்கல் பண்ணாங்க அதில் எவ்வளோ ரூபாய் காட்டியிருக்காங்க அந்த அமௌண்ட் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. இது போக எதுவும் வேறு எதுவும் அவங்க பேரில் வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகளுடைய விவரங்கள் குறிப்பிடணும். எதுவும் இல்லை அதை குறிப்பிடலை. அசைம் சொத்துக்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க, வேட்பாளருக்கு எவ்வளவு, அவங்க மனைவிக்கு எவ்வளோ இருக்குன்ட்டு, சார்ந்தவர்களுக்கு இருக்கா இல்லையா, சுய சம்பாதத்தில் வாங்கப்பட்ட சொத்துனா அதனுடைய மதிப்பு எவ்வளவு, தோராயமாக நடப்பு சந்தை விலை அதனுடைய மதிப்பு எவ்வளவு, பரம்பரை சொத்துக்கள் எவ்வளவு, மொத்தத்தில் அந்த வேட்பாளருக்கு எவ்வளோ அமௌண்ட்டு இருக்குது, எவ்வளோ சொத்து விபரங்கள், அசைம் அசையா சொத்துக்கள் இருக்குதுங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அதில் இன்னைக்கு தான் அவங்க வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. 4/2/2022 வேட்பாளருடைய கையொப்பமும் இருக்குது. உங்கள் பகுதியில் போட்டியிடக்கூடிய, உங்கள் வார்டுக்கான இல்லை உங்கள் பேரூராட்சிக்கான எல்லா வேட்பாளருக்குள்ள அந்த தகவல்களை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நெக்ஸ்ட் அதாவது அடுத்த எலெக்ஷன் வரும்போது இந்த ஆப்ஷனை எடுத்துருவாங்க. இப்போவே நீங்கள் உங்கள் வேட்பாளர்களுக்குள்ள தகவலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வைக்க விருப்பப்பட்டால் டவுன்லோட் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டர்லேயோ மெயிலையோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுங்க. எல்லாருடைய கல்வி தகுதி, அந்த பகுதிகளை அவங்க ஏற்கனவே அரசியல் சார்ந்து மக்களுக்கு செய்த பணிகள் மற்றும் அவங்களுடைய எண்ணங்கள் எதை நோக்கி இருக்குது என்பதை அறிந்து அவங்க கட்சி ரீதியாக போட்டிட்டாலும் சரி, சுயேட்சை போட்டிட்டாலும் சரி, நல்ல வேட்பாளருக்கு நீங்கள் வாக்களித்து உங்கள் பகுதியில் நல்ல திட்டங்களை அவங்க மூலமாக பெறுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க என்று சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். என்னுடைய இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.